ஏப்ரல் மாதம் தியேட்டரில் அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன டாப் 6 படத்தோட லிஸ்ட்டு பட்ஜெட்டு ஹிட் ஆஃப் லா பண்ணதை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 6 இருக்க படம் பார்த்திங்கன்னா செல்ஃபி. செல்ஃபி படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 to 20 crores. இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு. டாப் 5 இருக்க படம் பார்த்திங்கன்னா இடியட் படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 55 crores. இந்த படம் வந்து ஏப்ரல் 1st ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு. இந்த படம் தியேட்டரில் நல்ல அடி வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு டாப் 4 என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காத்துவாக்கில் 2 Kadhal. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 5 crores. இந்த படத்துக்கு கூட பெரிய படம் எதுவும் வராதனால இந்த படம் ஹிட்டை கொடுத்துருச்சு. நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸும் நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்தது. நெக்ஸ்ட்டு டாப் 3 என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பீஸ்ட் படத்தோட பட்ஜெட் 150 crores. நெகட்டிவ் ரிவ்யூஸும் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்தது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்ததுனால ஆவரேஜ் ஹிட்டாக தான் இந்த படம் வந்துச்சு. டாப் 2 என்ன படம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டானாக்காரன் படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 35 crores. இதுவும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு டாப் 1 இருக்கிற படம் உங்களுக்கே தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா KGF 2. KGF 2 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 crores. இந்த படம் எல்லாத்துக்கும் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக வந்தது. பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்தது. இப்போது 1000 crores மேலே ரன் ஆகிட்டுருக்குது இந்த படம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலனா எனக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருந்தது. அதனால தான் உன்னிலேருந்து வீடியோஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.